Hey guys, welcome to 90s Kids Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சனில் சட்டுன்னு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு வச்சு குர்குரே மாதிரியான ஒரு சிப்ஸ் ரெசிபி. இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம், அப்படி இல்லைன்னா தயிர் சாதம் ரசம் சாதம் கூட சேர்த்து சாப்பிடலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் இதுதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோட ரைட் சைடில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு கூடவே இந்த பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் எப்போலாம் வீடியோ அப்லோட் பண்ணுறோம் தவறாமல் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 4 உருளைக்கிழங்கு தோல் சுவி எடுத்திருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட 300 கிராம் இருக்கும். இதை வந்து வீடியோவில் கட்டுற மாதிரி முதல்ல ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதை நீல வாக்கில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. குச்சி சிப்ஸ் இருக்கு இல்லையா, அது போல் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மெல்லிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்தளவுக்கு மெல்லிசாக கட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நல்லா க்ரன்ச்சியாக மொறுமொறுன்னு இருக்கும். இப்போ எல்லா உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பவுலில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதில் ஒரு டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு டைம் கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் நம்ம நறுக்கின உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். நல்லா மெல்லிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்தளவுக்கு மெல்லிசாக கட் பண்ணி எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்துட்டு சிப்ஸ் நல்லா மொறுமொறுனு சீக்கிரம் வெந்து வந்துடும். ஸோ இப்போ இதெல்லாத்தையும் தண்ணியில் ஒரு டைம் நல்லா அலசி விடுங்க. அலசி விட்டுட்டு இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே தண்ணியிலேருந்து வடிகட்டி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போது உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் வந்து வடிகட்டி எடுத்தாச்சு. உருளைக்கிழங்கை 10 நிமிஷம் ஊற வச்சு வடிகட்டி தண்ணியிலேருந்து பிரித்து எடுத்ததுக்கப்புறமா ஒரு 2 டைம் வந்துட்டு உருளைக்கிழங்கை வாஷ் பண்ணணும். இப்போ வந்துட்டு ஒரு டைம் தண்ணி வச்சு வாஷ் பண்ணியாச்சு. உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த தண்ணியை ஊற்றிட்டு அதே பவுலில் மறுபடியும் தண்ணி சேர்த்து 2வது டைம் வந்துட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது 2வது டைம் தண்ணி சேர்த்து உருளைக்கிழங்க இந்த மாதிரி நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம வந்துட்டு வடிகட்டி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். வடிகட்டி பிளேட்டுக்கு மாற்றினதுக்கப்புறமா பிளேட்லேருந்து ஒரு பவுலுக்கு வந்துட்டு சுத்தமாக தண்ணி இல்லாமல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது தண்ணியே இல்லாமல் நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் ஒரு பவுலுக்கு. இப்போது உருளைக்கிழங்கு எல்லாத்துலேயுமே தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் போல் மிளகுத்தூள், ஒரு டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள், கூடவே ஒரு டீஸ்பூன் போல் சாட் மசாலா சேர்த்துக்கலாம். சாட் மசாலா உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா இது ஆப்ஷனல் தான். கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு நான் ஒரு டீஸ்பூன் போல் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இப்போ இது கூட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்கு இல்லையா, அதில் 2 டேபிள்ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த மசாலா பொருட்கள் மாவு பொருட்களும் உருளைக்கிழங்கோட நல்லா கோட்டாகி ஒன்றா மிக்ஸ் ஆகி வரணும். அது வரைக்கும் இதை வந்து நல்லா கலந்து விடுங்க. தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. தண்ணி எதுவும் சேர்க்காமல் அந்த உருளைக்கிழங்கு இருக்க ஈரப்பதத்துலேயே இதை நல்லா வந்து கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டு கடாயில் தேவையான அளவுக்கு பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெயை நல்லா சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகணும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா உருளைக்கிழங்கை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தூவி விடுங்க. ஒன்று மேலே ஒன்று போட்டிங்கன்னா எல்லாம் ஒட்டிட்டு வந்துடும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று போடாமல் தூவி விடுங்க. உருளைக்கிழங்கு சேர்த்ததுமே எண்ணெய் நல்லா பொரிஞ்சு இந்த மாதிரி பபிள்ஸ் விடும். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பபிள்ஸ் வந்து அடங்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும், பபிள்ஸ்லாம் நல்லா அடங்கி உருளைக்கிழங்கு வந்துட்டு நல்லா மொறுமொறுனு க்ரன்ச்சியாக வரும். அதுக்கப்புறம் இதை நம்ம வெளியில் எடுத்தால் சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், எண்ணெயில் இருந்த பபிள்ஸ் எல்லாமே அந்த பொரிஞ்சு வந்ததுலையே அது எல்லாமே நல்லா அடங்கிடுச்சு. இப்போ வந்துட்டு இதை வெளியில் எடுத்துடலாம். நீங்கள் இதில் உங்களுக்கு பிடிச்ச எந்த விதமான மசாலாஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். மேகி பேக்கெட்டில் இருக்க அந்த டேஸ்ட் மேக்கர் சேர்த்துக்கலாம், ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம், இஞ்சி பூண்டு விழுது கூட சேர்த்துக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எது இந்த மசாலா வேணாலும் சேர்த்து இதை செய்யலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது பொரிச்சு எடுத்தாச்சு. இதே போல் செகண்ட் பேட்சஸையும் வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும்போது போடுங்க, அப்போ தான் நல்லா க்ரன்ச்சியாக வரும். இதே போல் எல்லா உருளைக்கிழங்குலையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். சட்டுன்னு ஈவினிங் டைம்னு செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. இப்போது இதே போல் எல்லாத்தையுமே வந்து பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம பொட்டேட்டோ குர்குரே மாதிரியான ஒரு ஸ்நாக்ஸ் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். என்னோட இந்த பதிவை பார்த்ததற்கு ரொம்பவே நன்றி.